வணக்கம் மக்களே, நேத்து பாத்தீங்கன்னா சாம்சங் மிட்ரேஞ்சில் ஒரு போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன போன்? சாம்சங் M42. இந்த போன்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஆம்ல டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகன் 750G ப்ராசர், ஆண்ட்ராய்ட் 11 மேல பில்ட் பண்ண 1 UI, 5000 mAh பேட்டரி, நாக் செக்யூரிட்டி, NFC, எல்லாத்துக்கும் மேல 5G சப்போர்ட்டோட வருது. இது எல்லாமே சேர்த்து இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபாய். வா, சாம்சங்ல இருந்து இப்படி ஒரு போனா, இது நிஜமாலே சாம்சங் போனாண்டு அப்படின்ட்டு டவுட் வரும். ஏன்னா ஜென்ரலாகவே மிட்ரேஞ்சில் வந்து சாம்சங் வந்து ரெட்மி ரியல்மியோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு நல்ல போன் நல்ல பிரைஸ்ல கொண்டு வந்ததில்ல. பட் எப்போ வாட்சும் சாம்சங் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ்ல ஒரு போன் கொண்டு வருவாங்க, அந்த பிரைஸ்ல அதுதான் பெஸ்டான போனாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா S10 லைட்டு, சாம்சங் S20 ஃபேன் எடிஷன், இப்போ F62 கூட உண்மையில அந்த பிரைஸ்க்கு அது செம்மையான போன்ஸாக இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் இந்த போனை சேர்த்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த ஃபோனில் ஒரு சில ட்ராபேக் இருக்குது, பட் அந்த ட்ராபேக்லாம் மறைச்சிட்டு இந்த பாசிட்டிவ் மட்டும்தான் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. அந்த ட்ராபேக்ஸ்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா டிஸ்பிளே, இதில் 6.6 இன்ச்சுக்கான சூப்பர் ரேம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெறும் HD+, அதாவது 720p. 13,000 ரூபாய்க்கு 720p கொடுத்தாலே நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. இது 20,000 ரூபாய் ஃபோனில் ஃபுல் HD கூட கொடுக்காம 720p கொடுத்தது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஹை ரெஃப்ரெஷ்லாம் சப்போர்ட் பண்ணாது, இது நார்மலான 60Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர், 5000 mAh பேட்டரி கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக அது ஒரு நாள் வரைக்கும் தாங்கும். ஆனால் அதை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் 15W சார்ஜர் தான் கொடுத்துருவாங்க. சாம்சங் 45 சார்ஜர் தான் மறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 25W சார்ஜரையும் மறந்துட்டாங்க. ஸோ இந்த 15W சார்ஜர் வச்சு இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா அரை மணி நேரத்தில் வெறும் 30% தான் சார்ஜ் ஆகும். அந்தளவுக்கு சார்ஜிங் வந்து ஸ்லோ ஸ்பீடாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், 20,000 ரூபாய்க்கு வர எல்லா ஃபோன்ஸுமே இப்போ டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோடு வருது. இதில் இன்னமும் சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பில்ட் குவாலிட்டி, நான் இதை ஒரு குறையாக சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா சாம்சங் 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்க ஃபோன்ஸ்லேயே கூட பிளாஸ்டிக் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கிளாஸ் பாடிலாம் எதிர்பார்க்க முடியாது. இதில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 SIM இல்லை 1 SIM ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும். இது என்னை பொறுத்தவரை நெகட்டிவே கிடையாது, பட் ஒரு சில பேருக்கு இது நெகட்டிவாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமராஸ், பேக்கில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48MP சென்சார் கொடுத்துருக்காங்க. இது சாம்சங்கோட GM2 சென்சார். அடுத்து ஒரு 8MP அல்ட்ராவைட், 5MP மேக்ரோ, 5MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெசிவான கேமரா செட்டப்னா சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ப்ரைஸில் இருக்க மற்ற ஃபோன்ஸை விடுங்க, சாம்சங் ஃபோன்ஸவே எடுத்துங்க. சாம்சங்கோட M31S, M51லாம் பார்த்தீங்கன்னா 64MP சென்சாரோட வருது. நான் மெகா பிக்சல் அதிகமாக இருந்தாலும் அதில் தான் இமேஜ் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்ல வரல, மெகா பிக்சலுக்கும் இமேஜ் குவாலிட்டிக்கு சம்மந்தம் இல்லை தான். பட் இந்த GM2 சென்சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய சென்சார் தான். ஸோ இதில் சாஃப்ட்வேர் வைஸ் இமேஜ் ப்ராசஸிங் வந்து அந்தளவுக்கு பக்காவாக இருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் எஸ்பெஷலி செல்ஃபி, ஜென்ரலாகவே சாம்சங்கோட செல்ஃபி வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்ததில் இதில் வெறும் 20MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருவாங்க. வீடியோ கேப்ஷன் வரப்போ 4K 30 வரைக்கும் பேக்கில் எடுத்துக்க முடியும், 1080p 30 வரைக்கும் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்க முடியும். டிசைன் வரப்போ ரொம்பவே இம்ப்ரெசிவாலாம் ஒன்றுமே பண்ணலை, அதுவும் ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கூட கொடுக்கல, அந்த பழைய வாட்டர் ட்ராப் நாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பெருசாக சொல்லக்கூடிய நெகட்டிவ்ஸ். மற்றபடி எல்லாமே இந்த ஃபோனில் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதுவும் அந்த ஆமலா டிஸ்பிளேல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 750G, ஆண்ட்ராய்ட் 11 மேலே பில்ட் பண்ண 1 UA 3.1 வரப்போ பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். LPDDR4X ரேமும் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் இது ஒரு நல்ல ஃபோன் தான். இதோட ப்ரைசிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 6GB ரேம் 128GBயோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 8GB 128GBயோட வேரியன்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் ஒர்த்தா ப்ரோ, வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேன் பா, எனக்கு சாம்சங்கோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும்னா இந்த ஃபோன் உண்மையிலே ஒரு சூப்பரான ஃபோன் தான். அதோட நான் கொஞ்சம் கேம் விளையாடுவேன் ப்ரோ, எனக்கு சாம்சங்கோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், கேமிங்கும் ஆடணும் அப்படின்னா அந்த M31S எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. பட் இந்த ஃபோனில் கேமிங்கும் உங்களால் ஆட முடியும், சாம்சங்கோட பர்ஃபார்மன்ஸும் உங்களால் எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் என்ன, நான் சாம்சங் ஃபேன் பாய்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக வேணும்டா, இது உங்களுக்கான ஃபோன் கிடையாது. இந்த ப்ரைஸ்க்கு வேறு நல்ல நல்ல ஃபோன்ஸ்லாம் இருக்குது. நான் இந்த ஃபோனை எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கேமராஸ். இந்த ஃபோன் வந்து என்கிட்ட இல்லை, என் கையில் இருந்தால் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த கேமரா மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேபி C4 டெக்லாம் ரிவ்யூ போகாதுன்னு நினைக்கிறேன். தமிழ் டெக்கில் மற்ற சின்ன டெக் யூடியூபர் யாராச்சும் வாங்கி ரிவ்யூ பண்ணாங்கன்னா அவங்க வீடியோ பாருங்கள், கேமராஸ் அதில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபோன் நல்ல ஃபோன் தான். கேமரா சரியில்லைன்னா கண்டிப்பாக இதோட பெட்டரான ஃபோன்ஸ் நிறையவே இருக்குது. சரி, இந்த வீடியோ பற்றி நான் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.